ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இனிமேலும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகணும்னா, இந்த உலகமே கரண்ட்லி ரொம்ப பயந்து போயிருக்க விஷயம், ஆமாம், கரோனா வைரஸ். இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இந்த கரோனா வைரஸ் தாண்டி அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குவாரண்டைன் பீரியட் இருக்குல்ல, அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம், அது எப்படி அவுட் கம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம இளையத்தில் பற்றி விஜய் சொன்ன மாதிரி, சார் அஜித் ஃபேன்ஸ்லாம் போச்சுக்காது, எனக்கு டக்குன்னு அஜித் வேலை எதுவும் கிடைக்கல, இந்த வேலை தான் கிடச்சிது. தெரிஞ்சதிட தெரியாத தெரியுதான் அல்லு அதிகமாக இருக்கும். என்னடா விஜய் வைஸ் வரலன்னு பார்க்குறீங்க, டைலாக் இருக்கிற கண்டென்ட் மட்டும் பாருங்க. இந்த தெரியாத வைரஸ் கரோனாக்காக இந்த அளவுக்கு பயந்து குவாரண்டைன் பீரியடில் இருக்கிற நம்ம எப்படி இதை அவுட் கம் பண்ணுறது, எப்படி இந்த பீரியட் அவுட் கம் பண்ணுறது அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க. நான் ஏன் இந்த குவாரண்டைன் பீரியடை பற்றி பேசணும்னு நீங்கள் கேட்கலாம், இதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இந்த குவாரண்டைன் பீரியடில் நான் யார்கிட்டே ஃபோன் பண்ணுறப்போ இல்லை யாருக்கே நீ மெசேஜ் பண்ணுறப்பையோ ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால் யாராவது மெசேஜ் பண்ணுறப்போ நான் எப்போவுமே கேஷுவலாக கேட்குற ஒரு விஷயம், நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கேன், அதுக்கு எல்லாம் தர ஒரே பதில் செம்ம போர் அடி. அதுவும் எப்படின்னா விரும்பாண்டி படத்தில் கமல் வந்து தூக்கு தண்ணி வாங்குறப்ப கூட அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களோட துக்க விலாசம் கேட்குறப்போ அப்படி இருக்கும், அப்படி என்னமோ வாழ்க்கையவே வெறுத்த மாதிரி 500 crore லாஸ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த குவாரண்டைன் ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, தனிமையில் இருக்கிறதுனா அவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். 2018 நவம்பர் அப்போ ரிச் அலாட்டி அப்படின்றது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறது, $100,000 ஓப்பன் சேலஞ்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அண்ணாமலை பத்திர ரஜினி வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு, இவ்வளோ அதே மாதிரி ஏய் 30 நாள் தனியாக இருட்ட நான் இருந்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சுக்குள்ளே போகிறது, எப்படி தவளை தன் வாயை கெடுமென்ற மாதிரி இவர் அந்த சேலஞ்ச் சொல்லிட்டு உள்ளே போகிறார். பட் ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார். எப்படின்னா, எண்ணி 20வது நாள் என்னால் இந்த சேலஞ்சை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு விட்டு வெளியே வந்தது. இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி அவருக்கு என்ன விஷயம் பார்த்தோன்னா, இந்த சேலஞ்ச் இருந்தாலும் 20 நாள் அதுக்காக அவர் வந்து $62,400 கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு விஷயம் மனுஷன் தனிமையில் ஐ மீன் இருட்டில் ஒரு ரூம்குள்ளே தனியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு விஷயம் ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகும். ஃபிசிக்கலாக எப்படின்னா, சன்லைட் வந்து மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம், சன்லைட் உடம்புல படாதப்போ மெலட்டனின் அப்படின்ற செக்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, சன்லைட் தான் மெலட்டனின் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த செக்ரேஷன் எதுக்குன்னா தூக்கம் வரத்துக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. மெலட்டின் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா தூக்கம் வரும், வரலன்னா முடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன் தனியாக இருக்குது அவ்வளோ கொடூரமான விஷயமா அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் கிடையாது, நம்மள நிறைய பேருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனை சொல்கிறேன், தூங்கி எழுந்து சாப்பிட்டு திரும்ப தூங்கி எழுந்து சாப்பிட்டு சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய ஜாலியான விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகேவா, என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் டைமில் சொல்கிறேன், எக்ஸாம் டைமில் கடைசி நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு வெறி கொண்டு, ஏன்னா நம்ம மாலை அப்புறம் கடைசி நேரத்தில் புக்கையே திறப்பான். அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறப்ப நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட், ஒரு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அப்போ வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அந்த ரிலாக்ஸ் பண்ணுற டைம் அப்படி இருக்கும். இது ஒரு தமிழ் அழகாக ஒரு பழமொழி இருக்குது, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். என்னென்னா நிழலோட அருமை, ஐ மீன் நிழலோட யூஸ்ஃபுல்னஸ் வெயிலில் இருக்கப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இருக்கிறப்ப அதோட இது தெரியாது, இல்லாதப்ப இப்படி ஒரு 21 days நமக்கு கிடைக்குமா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லையா, காலேஜ் போவோம் காலேஜ். ஸோ 21 days யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய திறமை இருக்குது, நான் நல்லா கவிதை எழுதுவேன் வரைவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதேமாதிரி நிறையா உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்திருந்து வள வள வளன்னு பேசினேன், உருப்படியே ஒரு வழி சொன்னேன் கேட்டால் இப்போ நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரேன். எண்ணங்கள் தான் வண்ணங்கள் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு சேயிங் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் நமக்கு அது தெரியும், புரியுதா. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் நான் பிறக்கிறேன், என்னென்னு பையன் குழந்தை, சின்ன வயசு நான் குழந்தையாக பிறக்கிறப்ப எனக்கு ராஜான்னு பேர் வைக்கிறேன். ஸோ சின்ன வயசு எனக்கு ராஜான்னு பேர் வச்சதுனால இப்போ நீங்கள் என்ன ராஜான்னு கூப்பிட்றீங்க. ஓகேவா, சின்ன வயசு எனக்கு அஜித் விஜய் அப்படின்னு பேர் வச்சுனா இப்போ நீங்கள் விஜய் அஜித் விஜய் அப்படின்னு தானே கூப்பிட்றீங்க, புரியுதா. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுப்போம், அதை நான் பிடிக்கலன்னு நினச்சா பிடிக்கல நினச்சா அதை கடைசியில் எனக்கு பிடிக்காமே போயிடும். அதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா கொஞ்ச நாள் அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி கொஞ்ச நாள் அது எனக்கு உண்மையானவே பிடிச்சிடும். அதே மாதிரி தாங்க இந்த குவாரண்டைன் பீரியட் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப போராக போகும், நமக்கு இது போராக தான் இருக்கும், உண்மைனா அதுதான் உண்மை. அதனால தான் நான் வீடியோவே பண்ணுறேன். ஸோ போரிங்காக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன தம்ம பண்ணணும், இது போர் அடிக்கலை நம்ம மனசுக்குள்ளே தனியாக பேச பைத்தியம்னு சொல்லுவாங்க, இது மைண்ட் வைஸ். ஓகேவா, நமக்கு இது போர் அடிக்கலை யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே நம்ம உடம்பு வச்சுக்கணும், நிறைய பேர் மெடிடேட் பண்ணுங்கள், ரொம்ப தப்பு இல்லை. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ளே நம்மளே வந்து இந்த பீரியட் டைம் இந்த பீரியட் ஆஃப் டைம் எனக்கு போர் அடிக்கலை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், ஸோ
இதுதான் நான் முக்கியமாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் யார் எப்போ எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து நான் ஜாலியாக தான் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னா சொல்லி பழகணும். ஸோ வந்து நம்ம வந்து எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வேலையாக கொடுக்கக்கூடாது. நம்ம மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக எனர்ஜிட்டிக்கோட வச்சுக்கணும். அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியலைனாலும் ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெஸ்ட் எடுக்குது. அதுக்காக நைட்டு விடிய 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 கண்டுபிடிச்சிட்டு பகல் ஃபுல்லாக தூங்கும் வந்து ரொம்ப மோசமான விஷயம். சன்லைட்டை வந்து நம்ம வந்து சன்லைட் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம யோகா பண்ணுறது, மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போதும் இருக்கு. முடிவாக நீ என்னதெல்லாம் சொல்ல வர, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், கடைசியாக ஒன்று சொல்லிட அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ சொல்லலாம். நல்லா கவனமாக கேட்குறேன். இந்த டைமில் நம்ம பண்ணக்கூடாத விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டெப் ரெண்டே ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று, நோயை பார்த்து பயப்படாமல் அலட்சியமாக இருக்கிறது. ஓகேவா? இங்கே தான் நம்மால் நிறைய பேர் வருவான், இன்னும் பெரிய நோய், இன்னும் பெரிய கொரோனா, இன்னும் பெரிய கொரோனா அப்படின்னு என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாகவே பேசுவோம். நாங்கள் பார்க்காத நோயா, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வருமுன் காப்போம் அப்படின்னு தமிழர்கள் பண்பாடு. அதுக்காக தமிழர்கள் மட்டும்தான் இதை பண்ணுமான்னு இல்லை, எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணும். என்னன்னா ரொம்ப அலட்சியமாக இருக்குது. ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், பிகாஸ் நம்மளால் மற்றவங்க வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ரொம்ப பயப்படுது. இங்கே தான் மெஜாரிட்டி அஃபெக்ட் ஆகிறாங்க. நம்ம ஆளுக்கு காமன் கோல் சும்மா ஒரு ஜலதோஷம் சரிந்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது கொரோனா பயந்து பயந்து கொரோனா கடைசி வரைக்கும் வராமையே செத்துருப்பான். வந்து செத்த கூட பரவாயில்ல, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் அவங்களாம் வராமல் செத்துருவா. ரொம்ப பாவமான விஷயம் தான். ஸோ அது ஒரு சின்ன கதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் சொல்ல நல்லா தெரியும். நம்ம ஆள் ஒருத்தன் பஸ்ஸில் ஏறாங்க. பஸ்ஸில் ஏறி போய் ஃப்ரெண்ட் சீட்டில், ஐ மீன் டிரைவர் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து உட்காந்து நியூஸை படித்தாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், ஐ மீன் ஹெட்லைன்ஸ், நியூஸோட ஃபர்ஸ்ட் பகுதியை அப்படியே படிக்கிறது. மக்களை கொண்டு இறக்கி கொடூரமான விபத்து, பஸ்ஸோட முன்பகுதி ஒரு நாளை வந்து மோதி ஃப்ரெண்ட்ஸ்வங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துருது. நம்ம மாதிரி வேர்க்குது. ஸோ வந்து என்ன பண்றது, அப்படியே இறங்கி பின்னாடி கேட்கக்கூடாது, கடைசியில் பண்ணா தச்சிக்கலாம் அப்படின்னு. அப்பயும் என்ன பண்றதுனால அதே நியூஸ் தகுந்து அந்த நியூஸோட கண்டினியூஷன் படிக்கிறது. படிக்கிறப்ப என்னாவது ஃப்ரெண்ட்ல அடிச்சப்போ பின்னாடி வந்து இன்னொரு பஸ் இடிச்சு பின்னாடி இருந்து ஸ்பாட்ல எடுத்து அப்படின்னு நம்ம கையில நடுக்க ஆரம்பிச்சு. சுகர் வேற, பிபி, லாங்குல பயத்து என்ன பண்ணி இறங்கி நடுவில் உட்காந்துருவான். முன்னாடி தானே பிரச்சனை, பின்னாடியும் பிரச்சனை, நடுவில் உட்காந்து முடியல சொல்லிட்டு நடுவில் உட்காரு. அப்பயும் அந்த மனுஷன் திருந்தவே இல்லைங்க. என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பர் கறந்து அந்த நியூஸில் மூணாவது பகுதியை படிக்கிறது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டு. ஃப்ரெண்டில் ஒரு ஆள் இடிச்சு, பின்னாடி பஸ் இடிச்சு, குறுக்க ஒரு டெம்போ இடிச்சு, பஸ் வெடிச்சு, மொத்தமாக காலி. சரி, ஒரு ஒரு எல்லாம் அப்படியே அப்படியே பயங்கர எல்லைக்கு போயிட்டு பஸ்ஸில் போனதான இந்த நிலைமை. சரி, நம்ம இறங்கி நடந்தே போயிடணும். நடந்து போனவருக்கு உள்ள தடிக்கு கீழே விழுந்து செத்து போயிட்டேன். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வர அப்படின்னு இல்லை லூஸ் மாரி கேஸ் பண்ணி கேட்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒன்று நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும், நடக்கக்கூடாது, நடக்காது. என்னன்னா ஒரு இவ்வளோ நேரம் எதுவாக சொல்லிட்டு கடைசியில் விதி கடவுள் அப்படின்லாம் பேசணும் அப்படிலாம் நினைக்காதுங்க. நான் சொல்கிறேன், பயப்படக்கூடாது அப்படியாவது சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, முக்கியமான விஷயம், இந்த டைம் நிறைய பேர் வந்து கோவப்படலாம். என்ன பெரிய கவர்மெண்ட்டு, நீங்கள் ஒரு மெடிக்கல் கண்டு ஸ்டெப் எடுக்காமல் எங்கே மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் சொல்லலாம், சாப்பாடு கூட வழியில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம், கவர்மெண்ட் என்ன நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இப்போதைக்கு எடுக்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக சொல்கிறேன், வி ஹவ் டு அப்ரிஷியேட் தம். பிகாஸ் நிறைய பேர் அவங்க எடுக்க ஸ்டெப்ஸ் வரைக்குமே பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரிஸ் முன்னாடியே பண்ண வேண்டியது நம்ம இப்போவே பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து அவுட் பிரேக் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அதிகபட்ச நடவடிக்கையை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொன்னால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி, கவர்மெண்ட் கூட ஒரு பக்கம் வெற்றிருங்க, கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், போலீஸ், டாக்டர்ஸ், இவங்க நம்ம யார், நமக்கு அவங்க என்ன தொடர்பு அப்படின்னு எதுவும் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. எனக்கு பர்சனலி அந்த சில ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து போலீஸஸ் ஒருத்த வந்து அடிக்கிறாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு வெறுப்பு, இந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ கேவலமாக ஆகிட்டோமான்னு தோணுது. ஸோ இனிமேலாவது நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சப்போர்ட் கொடுத்து இந்த குவாரண்டைன் பீரியடை ஓவர் கம் பண்ணும். தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க, இந்த குவாரண்டைன் பீரியட்ல கொரோனா வைரஸ்லாம் தாண்டி கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்து பாருங்க, லைட்டாக வேர்க்குது. என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு உலகத்தோட இலுமினாட்டிஸ் அப்படின்ற ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போறவங்கள நைட் டு நைட் வந்து கொண்டுருவாங்க. ஸோ ப்ளீஸ், என்னால் என் வியூவர்ஸ் பாதிக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.